பெருந்தொற்று நோயால் உயிரிழக்கும் பணியாளர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் எல்பிஜி டெலிவரி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மனு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 எண்ணெய் நிறுவனங்களைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் சுமார் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர். வாடிக்கையாளர்களுக்கு வீடு வீடாக சென்று சிலிண்டர் விநியோகம் செய்யும் தொழிலாளர்கள் சுமார் 2500 பேர் உள்ளனர். இவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு கொரோனா முதல் அலையிலும் வீடு வீடாக சென்று சிலிண்டர் விநியோகம் செய்யும் தொழிலாளர்கள் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்டதுடன் உயிரிழப்புகளும் நிகழ்ந்தது. இதனால் இப்பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களும் அவர்கள் குடும்பமும் பெரும் அச்சத்திற்கு தள்ளப்பட்டனர். அவருடன் குடும்பம் தனிமைப்படுத்தப்படுகின்றன. சிலிண்டர் விநியோகம் செய்யும் தொழிலாளர்களை மத்திய மாநில அரசுகள் முன்களப் பணியாளர்கள் என அறிவிக்க வேண்டும். இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற அடிப்படை வசதிகளை பெற்றுத்தர முன்வர வேண்டும். பெருந்தொற்று காரணமாக உயிரிழக்கும் தொழிலாளர் குடும்பங்களுக்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணத் தொகை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொழிலாளர்கள் சங்கம் வாயிலாக ஒன்று கூடினர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தங்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர்.